இருட்டு கடை அல்வா என்ற பெயரில் போலியாக கடை நடத்தியவர் மீது நெல்லை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஏன் பெயர் பலகை மற்றும் சிறப்பு தோற்றங்கள் ஏதும் இல்லாமல் காட்சியளிக்கும் இதுதான் உலக அளவில் பிரசித்தி பெற்ற இருட்டுக்கடை அல்வா கடை. புகழ்பெற்ற இந்த கடையின் பெயரை பயன்படுத்தி மற்றொருவர் கடை ஆரம்பிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இருட்டுக்கடை பெயரை வைத்து வியாபாரம் நடத்தியவர் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழக்கின் விவரம் என்ன? திருநெல்வேலி என்றால் தாமிரபரணி நதியும் இருட்டுக்கடை அல்வாவும் தான் அனைவருக்கும் நினைவுக்கு வரும். இருட்டுக்கடை அல்வா என்பது தமிழகம் கடந்து உலக அளவில் பெயர் பெற்ற ஒரு நிறுவனம். திருநெல்வேலியின் ஒரு அடையாளமாகவே இருட்டுக்கடை அல்வா மாறிவிட்டது. திருநெல்வேலி டவுன் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் ஆலயத்திற்கு எதிரே பெயர் பலகை எதுவும் இல்லாமல் சிறப்பு தோற்றங்கள் எதுவும் இல்லாமல் காட்சியளிப்பதுதான் இந்த இருட்டுக்கடை. மாலை 5:30 மணிக்கு கடை திறக்கப்பட்டு 9:00 மணிக்குள் வியாபாரம் முழுமையாக முடிந்துவிடும். மாலை 4:00 முதல் மக்கள் நீண்ட வரிசையில் அல்வா வாங்குவதற்காக காத்திருப்பார்கள். பல ஆண்டுகளாக ஹரிசிங் என்பவர் இந்த இருட்டுக்கடையை நடத்தி வந்த நிலையில் அவர் காலமானதால் அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர் இருட்டுக்கடையை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். 50 ஆண்டுகளை கடந்து திருநெல்வேலி டவுன் பகுதியில் இருட்டுக்கடை அல்வா கடை நடத்தி வந்த நிலையில் கடந்த 2007 ஆண்டுதான் தனது கடையின் பெயரை ஹரிசிங் முறையாக பதிவு செய்தார். இந்த நிலையில் 2008 ஆண்டு சையத் முகைதீன் என்பவர் இதே பெயரில் கடையை பதிவு செய்ததாக தெரிகிறது. ஒரிஜினல் இருட்டுக்கடை திருநெல்வேலி டவுன் நெல்லையப்பர் கோவில் எதிரே அமைந்திருப்பதுதான். போலியான பெயர்களில் கடை நடத்துபவர்களை கண்டு ஏமாற வேண்டாம் என்ற ரீதியில் கடந்த 2007 பத்திரிகையில் விளம்பரம் செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து திருநெல்வேலி சந்திப்பு பகுதியில் கடை நடத்தி வந்த சையத் முகைதீன் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். 3 ஆண்டுகள் வழக்கு நடந்த நிலையில் 2011 இதற்கான தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அதில் திருநெல்வேலி டவுன் பாரம்பரியம் மிக்க இருட்டுக்கடை பெயரை சையத் முகைதீன் பயன்படுத்த தடை விதித்து அவருக்கு 50,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து அவர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் 2013 உச்சநீதிமன்றத்தில் 2015 மேல்முறையீடு செய்தார். ஆனால் இவை அனைத்திலும் அவருக்கு தோல்வியே கிடைத்தது. திருநெல்வேலி இருட்டுக்கடை என்ற பெயரில் பதிவு செய்தது தவறு என்றும் நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்தன. அதன் பிறகும் சையத் முகைதீன் சந்திப்பு பகுதியில் 1க்கும் மேற்பட்ட கடைகளை இருட்டுக்கடை என்ற பெயரில் நடத்தி வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் உண்மையான இருட்டுக்கடை அல்வா நிறுவனத்தின் நிர்வாக பங்குதாரராக இருக்கும் கவிதா திருநெல்வேலி சந்திப்பு காவல் நிலையத்தில் சையத் முகைதீன் மீது புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் அவர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தன்னுடைய கடையில் இருட்டு என்ற பெயரை அழித்திருக்கிறார் முகைதீன். அடுத்தவர் உழைத்தெடுத்த பெயரை தனக்கு பயன்படுத்தி வியாபாரம் செய்ய நினைத்த முகைதீனுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து திமுக பிரமுகரான முகைதீனிடம் போலீசார் விரைவில் விசாரணை நடத்த உள்ளனர்.